ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கராம் சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஸ்வர்ண கௌரி விரதம். அதாவது வந்து இது அட்சய திருதியிலேயே வர்றது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன், இருந்தாலும் வந்து அதை பற்றி கொஞ்சம் நல்லா விளக்கமாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அட்சயம் என்ற சொல்லுக்கு அழிவற்றது, அதே மாதிரி அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பற்றி நம் அனைவரும் அறிவோம். அதுபோல் குறையாமல் வளர்வது தான் இந்த அட்சய திருதியை. திருதியை என்பது மூன்றாவது திதி. வளர்பிறையில் ஒன்றும் தேய்பிறையில் ஒன்றுமாக மாதத்தில் இருமுறை திருதியை வருகிறது. சித்திர மாதம் வளர்பிறையில் வரும் திருதியை நாள் அட்சய திருதி என்று அழைக்கப்படுகிறது. அல்லல்ல குறையாமல் பல்வேறு கனிம வளங்களை தளராமல் வாரி வழங்கும் பூமாதேவியை போற்றி வழிபடும் நாள் இது. பிரபஞ்ச சிருஷ்டி இந்த நாளில்தான் நடைபெற்றதாம். கிருதயுகத்தின் தொடக்க நாளும் இதுவே. அட்சய திருதி என்று பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வது காலங்காலமாக நடைபெறும் ஒரு நிகழ்வு. சித்திரை மாதம் கோடை காலம் என்பதால் அன்னத்தோடு நீர், மோர், இளநீர், விசிறி ஆகியவற்றையும் பிராமணர்களுக்கு வழங்குவர். பிராமணர்கள் அன்றி எந்த ஏழைக்கு இந்த தானங்களை செய்தாலும் சரிசமமான அளவில் புண்ணியம் கிட்டும் என்பதில் சந்தேகமில்லை. தயிர் சாதம், சித்திரன்னம் ஆகியவற்றை ஏழைகளுக்கு வழங்கலாம். பிறருக்கு கொடுப்பதே அட்சய திருதியை நாம் முறையாக அனுஷ்டிக்கும் விதமாகும். தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும். சர்க்கரை பொங்கல் தந்தால் திருமணம் தடையாகலும். அரிசி பருப்பு ஆகிய தானியங்களை தானம் செய்தால் அகால மரணம் ஏற்படாது. பசுவிற்கு ஒருவாய் அகத்திக்கீரை கொடுத்தால் செல்வங்களும் நல்ல வாழ்க்கையும் அமையும். அட்சய திருதி நாளில் பரசுராமர் அவதரித்தார் என்பது ஒரு நம்பிக்கை. பாண்டவர்கள் காடூரையை சென்றபோது தங்கள் உடன் வருபவர்களுக்கு உணவிடுவதற்காக சூரிய பகவானை பிரார்த்தித்து அட்சய பாத்திரம் பெற்றதும் இந்த நாளில்தான். பௌஷ்யோத்தர பிராணத்தில் ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிரருக்கு இந்த நாளின் சிறப்பை எடுத்து கூற ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். சாகல் என்ற நகரில் ஒரு ஏழை வணிகன் அட்சய திருதி என்று ஆண்டுதோறும் புனித நதியில் நீராடி இன்ற அளவு தான தர்மங்களை செய்து அதன் காரணமாகவே அடுத்த ஜென்மாவில் மன்னனாக பிறந்தான் என்பதே அந்த கதை. ஸ்வர்ண கௌரி விரதம் என்ற நோன்பினை பெண்கள் இந்த அட்சய திருதினைக்கு அனுசிட்டிருக்கிறது. ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. அன்னபூர்ணி எடுத்து சிவபெருமான் பிச்சாரண திருக்கோலத்தில் பிச்சை வாங்கினால் இந்த அட்சய திருதி அன்றுதான். எந்த விரதமாக இருந்தாலும் அதோடு வழக்கம் ஒரு சில கதைகள் இணைத்து பேசப்படுவது வழக்கம். மேலே நாம் கண்ட கதையை சற்று மாற்றி, மகோதயம் என்ற நகரில் குணசீலர் என்ற வியாபாரி இருந்தார். இந்த நாளில் ஆண்டுதோறும் பலவிதமான தான தனங்களை செய்து அடுத்த பிறவியில் குசாவதி என்ற நாட்டில் அரசனாக பிறந்தார் என்று கூறுவர். இந்த கதைகள் எல்லாமே நாம் இந்த நாளில் பலவிதமான தானங்களை செய்ய வேண்டும் என்று ஊக்குவிப்பதற்காகவே. செல்வ செழிப்புக்காக சொர்ண மகாலட்சுமி பூஜை இந்த நாளில் செய்வதும் வழக்கம். ஆனால் அண்மை காலமாக அட்சய திருதி அன்று ஆபரண கடைகளில் கூட்டம் அலைமுகுதல். அதாவது வந்து அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் தானம் பண்ணிட்டு எத்தனை நகை வேணாலும் வாங்கலாம். தானம் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா அந்த அட்சய திருதி வந்து வேலை செய்யாது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. நமது மரபில் நாம் அனுஷ்டிக்கும் அனைத்து விதங்களும் ஒரே அளவில் பிரபலமானவை அல்ல. அட்சய திருதி அல்லோல கல்லோலப்படுவதற்கு காரணம் மீடியாக்களும் மற்ற காரணமாகவே உண்டு. பாரம்பரியமாக சில கோயில்களில் அட்சய திருதி என்று விசேஷ உற்சவங்களும் பெருமாள் சுவாமி திருவிழாக்களும் நடைபெற்று வருகின்றன. சாஸ்திரப்படி அட்சய திருதி என்று செய்யப்படும் நற்செயல்களின் பலன் பல மடங்காகும். ஜபம், பாராயணம், ஹோமம், பித்ரு தர்ப்பணங்கள், தான தர்மங்கள் போன்றவற்றை செய்தால் பன்மடங்கு பலன் கிட்டும். நகை வாங்க எந்த நாளுமே நல்ல நாள்தான். ஆகவே இந்த நாளில் நகை வாங்குவதில் தவறில்லை. ஆனால் இதற்கு பௌர்ணிக சாஸ்திர ஆதாரம் எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் தான தர்மம் பண்ணிவிட்டு நகை வாங்கலாம், எது வேணாலும் வாங்கலாம். அதை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது வந்து சித்திரை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு வந்து அட்சய திருதி வருது. அதில் வந்து நீங்கள் தான தர்மம்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் வாங்கலாம்.